சென்னையில் கல்லூரி வாசலில் மாணவி பட்டப்பகலில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். கே கே நகரில் உள்ள மீனாட்சி பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த மாணவி அஸ்வினி கல்லூரி முடிந்து வெளியே வந்தார். அப்போது வலசரவாகத்தில் மாநகராட்சி அலுவலகத்தில் பணியாற்றி வரும் அழகேசன் என்ற இளைஞர் அஸ்வினியை இடைமறித்து தன்னை காதலிக்குமாறும் தனது காதலை ஏற்குமாறும் வற்புறுத்தியுள்ளார். அதை மாணவி அஸ்வினி ஏற்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை சரமாரியாக குத்தினார். இரத்த வெள்ளத்தில் மாணவி அஸ்வினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அழகேசனை பிடித்து தாக்கி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவியின் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து அழகேசனை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அஸ்வினிக்கு அழகேசன் கட்டாய தாலை கட்டியதாகவும் இது குறித்து அஸ்வின் பெற்றோர் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இருவரிடம் எழுதி வாங்கிக் கொண்ட போலீசார் இருவரையும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். சில மாதங்களாக இருவருக்கும் கருத்து வேறுபாடு தொடர்ந்த நிலையில் காதலை ஏற்றுக்கொள்ளாததால் ஆத்திரத்தில் அஸ்வினியை அழகேசன் கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2016 ஆகஸ்ட் மாதம் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் காதல் மோதல் தொடர்பாக மின் பொறியாளர் சுவாதி ராம்குமார் என்பவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தைப் போலவே தற்போது அஸ்வினியும் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே கொலை செய்யப்பட்ட மாணவிக்கும் கொலை செய்த இளைஞர் அழகேசனுக்கும் இடையே ஏற்கனவே பழக்கம் இருந்ததா என்று விசாரித்து வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணையில் மதுரவாயல் போலீசார் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை கூடுதல் காவல் ஆணையர் சாரங்கன் தெரிவித்துள்ளார். காம்ப்ரமைஸ்ன்னு வந்து பேசியிருக்கிறாங்க, வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. பட் அப்போயே அதே கோர்ட்டு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுத்துருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சட்டத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற அதிகாரி பண்ண மிஸ்டேக், ஏன்னா இது டிசி லெவல் போனதாக சொல்கிறாங்க. ஹவுஃபார் இட் இஸ் ட்ரூன் எனக்கு தெரியாது, ஏன்னா தெரியாத விஷயத்தை யாருமே அலிகேட் பண்ண விருப்பப்படலை. இதனிடையே மாணவி அஸ்வினி கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவரது தாய் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதனர். அஸ்வினியை கொலை செய்த குற்றவாளிக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். என்ன எடுத்துக்கங்கப்பா, என் மகள் இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. எனக்கு யாருமே கிடையாது, என் குடும்பம் எனக்கு ஒரு பையன் பொண்ணுதான். என் பொண்ணு 5 வயசுலேருந்து காப்பாத்தினேன். அப்பா எந்த 2006 செத்து போயிட்டாரு. நான் வீட்டு வேலை செஞ்சு காப்பாத்தினேன், படிக்க வச்சேன். இப்ப காலேஜுக்கு நான் சேர்த்து விட்டேன். என் பொண்ணு சந்தோஷம். எனக்கு தெரியாத சார், எனக்கு தெரியாத சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அவங்க லவ் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றாங்க சார். அது என்ன பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் கேஸ் கொடுத்தோம். நான் 2 வருஷம் முன்னையே தெரிஞ்சது வேணாம்னு சொல்லிட்டு சொன்னேன். சீ சே மைனர், இப்பதான் 18 வயசு மேஜர் ஆகுது சார். ரைட், கட்டாயம் அப்புறம் டைவர்ஸ் ஆச்சா, கல்யாணம் ஆச்சா, கணவன் மனைவி எப்படி சொல்ல முடியும் உங்களால? என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார் போலீஸ் சார்? கம்ப்ளைண்ட் எதுனா கம்ஃபர் அண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சாங்க. காம்ப்ரமைஸ்ன்னு வந்து பேசியிருக்கிறாங்க, வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. பட் அப்போயே அதே கோர்ட்டு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுத்துருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது சட்டத்தில். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற அதிகாரி பண்ண மிஸ்டேக், ஏன்னா இது டிசி லெவல் போனதாக சொல்கிறாங்க. ஹவுஃபார் இட் இஸ் ட்ரூன் எனக்கு தெரியாது, ஏன்னா தெரியாத விஷயத்தை யாருமே அலிகேட் பண்ண விருப்பப்படலை. மருத்துவ சிகிச்சையால் காப்பாற்ற முடியாத தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கருணை கொலை செய்ய அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கருணை கொலை செய்ய அனுமதிக்குமாறு மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் நடத்தி வரும் காமன் காஸ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அதில் வாழ்வது எப்படி உரிமையோ அதுபோல இறப்பையும் ஒரு உரிமையாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் கருத்துக்களை தெரிவிக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி உரிய சட்ட வழிமுறைகளோடு கருணை கொலையை அனுமதிக்கலாம் என்றும் மருத்துவ குழு ஒன்றை உருவாக்கி அவர்களே இதனை முடிவு செய்யும் வழிமுறைகளை உருவாக்க அனுமதிக்கலாம் என்றும் மத்திய அரசு சார்பில் கூறப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்து வந்த 5 பேர் கொண்ட நீதிபதி அமர்வு கடந்த ஆண்டு அக்டோபர் 11 விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இந்த வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா வெளியிட்டார். அதில் மனிதர்கள் கண்ணியத்துடன் இறப்பதற்கு உரிமை உள்ளது என்றும் மருத்துவ சிகிச்சை பெற்று வருபவர்கள் மீள முடியாத நிலையில் இருந்தால் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்களை கருணை கொலை செய்ய அனுமதிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு நோயாளி முழுமையான நலம் பெற வழியின்றி அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுப்பதில் பலனில்லை என மருத்துவர்கள் கூறினால் கருணை கொலை செய்யலாம். தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்களையும் அவரது அனுமதியோடு விதிகளுக்கு உட்பட்டு கருணை கொலை செய்ய அனுமதிக்கலாம்.
மருத்துவ உபகரணங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் கோமா நிலையில் இருப்பவர்களை மருத்துவ உபகரணங்களை அகற்றி உயிர் பிரிய அனுமதிக்கலாம். இந்த விவகாரத்தில் உரிய சட்ட மசோதா அமலுக்கு வரும் வரை தங்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைமுறைப்படுத்தலாம் என நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். கருணை கொலைகள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. நோயால் துன்புறுவோருக்கு மருத்துவர்கள் முன்னிலையில் விஷ ஊசி செலுத்தி மரணிக்க வைக்க முடியும். மற்றொன்று, நோயாளி மரணமடைய வேண்டும் என்பதற்காக அவருக்கு அளிக்கப்படும் மருத்துவ சிகிச்சையை நிறுத்துவதாகும். கடந்த 2002 உலகின் முதல் நாடாக கருணை கொலையை நெதர்லாந்து சட்டப்பூர்வமாக்கியது. அதைத் தொடர்ந்து பெல்ஜியம், லக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்காவின் ஒரேகான், வாஷிங்டன் மாகாணங்களிலும் கருணை கொலை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வரிசையில் தற்போது இந்தியாவும் இணைந்துள்ளது. அதே சமயம் இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகளில் கருணை கொலை சட்டவிரோதம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கருணை கொலை செய்ய அனுமதிக்கலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பெரும்பாலானவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இதற்கான விதிமுறைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதும் பலரது வலியுறுத்தலாக உள்ளது. கருணை கொலை என்பது ஒரு உச்சபட்ச நிகழ்வாக, அந்த நோயாளியின் வேதனையை தணிக்கின்ற ஒரு வழியாக ஒரு கடைசி கட்டத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதுவரை இந்த முதியோரையும் நோயுற்றோரையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த சமூகம் தனி மனிதன் தோள்களிலிருந்து மாற்றி அரசாங்கத்தின் கைகளில், இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் கைகளில் கொடுப்பதற்கான எந்த முயற்சியையும் எடுக்காமல் இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தன்மானத்தோடு இறக்கணும், அவங்களுக்கு அந்த உரிமையாவது நம்ம கொடுக்கணும்னு தான் நீதியரசர் சொல்லியிருக்காரு. அதனால் டெஃபினட்டாக வி ஹாவ் டு லுக் இன் டு இட். சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்குமே அதுதான் வந்து நல்லது, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். யாருக்கோ பாரமாக இருக்கும், இல்லை நமக்கே தன்மானம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோன்ற அந்த பாரத்தோடு அந்த வேதனையோடு வாழ்கிறத விட, எஸ்பெஷலி நீங்கள் சொல்கிற மாதிரி வென்டிலேட்டரில் இருக்காங்க அவங்க வந்து கான்சியஸ்னஸே இல்லைன்றப்ப பெட்டர் வந்து யூத்தனேசியா பண்ணுறது தான் வரவேற்கிறதுக்கு. அவங்களுடைய உயிரை பிழைக்க வைக்க முடியாது என்ற சூழ்நிலை நிலவுகிற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான வழியையும் ஏற்படுத்தாமல் அவர்களை மரணம் செய்விப்பதன் மூலமாக அவர்களும் நோய்களிலிருந்து தப்ப முடியும். அதே போல அந்த நோயாளிகளை பராமரிக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் எளிதாக இருப்பதற்கு இந்த கருணக்குலையை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஆதரித்திருப்பது என்பது ஒரு வரவேற்கக்கூடிய தீர்ப்பாகும். இன்றைக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் இதனால் நோயாளிகள் பிழைக்கக்கூடிய நோயாளிகளும் காப்பாற்றப்படாமல் இறந்துவிடக்கூடாது. எனவே இந்த விதிமுறைகளை வந்து தெளிவாக வரையறுக்க வேண்டும், கராராக வரையறுக்க வேண்டும். எந்த வித நோயாளியும் பிழைக்கக்கூடிய வாய்ப்புள்ள எந்த நோயாளியும் இறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சில விதிமுறைகளை உருவாக்கி வழங்கியிருக்கிறது. அந்த விதிமுறைகளையும் இன்னும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் அதை அமைக்க வேண்டும். உள்ளாட்சித் தேர்தலில் டிடிவி தினகரன் தரப்புக்கு ஒரே சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்றும், தினகரன் தரப்பின் கோரிக்கைப்படி குக்கர் சின்னத்தை வேண்டுமானாலும் வழங்கலாம் என்றும், அவரது அணிக்கு 3 வாரத்திற்குள் உரிய பெயரை வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக கட்சி பெயரையும் குக்கர் சின்னத்தையும் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி டிடிவி தினகரன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி ரேகா பாலி முன்பு நடைபெற்றது. தினகரன் தரப்பில் ஆஜரான கபில் சிபல் மற்றும் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் தினகரன் தரப்பிற்கு குக்கர் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்றும், சின்னம் இன்றி செயல்படுவது தினகரன் தரப்பிற்கு அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் வாதிட்டனர். தேர்தல் ஆணையம் தரப்பில் உள்ளாட்சித் தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதால் அதில் தேசிய ஆணையத்தில் பங்கு எதுவும் இல்லை என்று வாதிடப்பட்டது. இந்நிலையில் விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் டிடிவி தினகரன் தரப்பிற்கு உரிய சின்னம் வழங்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி ரேகா பாலி உத்தரவிட்டார். தினகரன் கேட்டிருந்த அனைத்து இந்திய அம்மா அண்ணா திமுக, எம்ஜிஆர் அம்மா திமுக, எம்ஜிஆர் அம்மா திக ஆகிய 3 பெயர்களில் ஏதேனும் ஒரு கட்சி பெயரை அவருக்கு ஒதுக்குமாறும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், இது முதல் வெற்றி என்றும், இரட்டை இலை சின்னத்தையும் மீட்டெடுப்போம் என்றும் தெரிவித்தார். கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து பேசி நீதிமன்றம் அளித்த 3 வார கெடுவிற்குள் பெயர் தேர்வு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மிக்க மகிழ்ச்சி. நான் கேட்ட சின்னதானே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி அவர் கேட்குற கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் காமன் சின்னத்தை அப்படின்னா, நான் ஏற்கனவே நான் சுயேட்சையாக நின்று அதில் ஜெயிச்சு சிம்பிள்னால ஐ ஹாவ் த ரைட், அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நான் லாயர்கிட்ட பேச சொல்லலாம், அதையும் கொடுங்க. 3 வாரத்துக்குள் அவருக்கு கட்சியின் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி சின்னத்தையும் சேர்த்து அலாட் பண்ணணும்னு சொல்லி. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், டிடிவி தினகரன் அதிமுக பெயருடன் புதிய கட்சியை துவங்கவிட மாட்டோம் என்றார். இந்த முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார்.
இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இந்த மாதிரி எந்த பெருமை வந்து சரி நாங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவரை பொறுத்தவரை வந்து இது இது சுதந்திர நாடு இது யார் வேணாலும் கட்சி ஆரம்பிச்சுட்டு போகலாம் அது வந்து 10,000 பேருக்கு ஒருத்தர் அவரை ஆரம்பிச்சுட்டு போட்டோம் எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இந்த மாதிரி பேரெல்லாம் எதுவும் விற்கக்கூடாது அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் அதுக்கு உண்டான சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் புதிய சின்னம் கிடைத்துள்ள நிலையில் கட்சி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தினகரன் ஆதரவாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் அணிக்கு தனி சின்னத்தை டெல்லி உயர்நீதிமன்றம் ஒதுக்கியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் தற்போது தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பின்னர் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்ற உள்ளதாக அவர் கூறினார் குக்கர் சின்னத்தை பயன்படுத்தி வெற்றியை பெற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் எங்கள் பக்கத்தான் இருக்காங்கன்றதை நிரூபித்த பிறகு இரட்டலையும் அண்ணாதிமுக நாங்கள் கைப்பற்றுவோம் இதனிடையே தினகரன் அணைக்கு தனி சின்னம் ஒதுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கரூரில் அவரது ஆதரவாளர்கள் வெடி வைத்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று சத்தியமங்கலம் ராசிபுரம் உட்பட பல்வேறு ஊர்களிலும் தினகரன் ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லியில் தமிழகம் கர்நாடகா உட்பட 4 மாநில பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது பற்றி ஆலோசிக்கவில்லை என்று மத்திய நீர்வளத்துறை செயலர் உபேந்திர பிரசாத் சிங் கூறியுள்ளார் காவிரி வழக்கில் கடந்த மாதம் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் 6 வார காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டது இந்த தீர்ப்பை செயல்படுத்துவது பற்றி ஆலோசிக்க தமிழகம் கர்நாடகம் உட்பட 4 மாநில பிரதிநிதிகளுக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்தது அதன்படி டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை செயலர் உபேந்திர பிரசாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம் சார்பில் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் பொதுப்பணித்துறை செயலர் பிரபாகர் ஆகியோர் பங்கேற்றனர் கர்நாடகம் சார்பில் அம்மாநில தலைமை செயலர் ரத்னபிரபா பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் காவிரி நடுவர் மன்ற ஆணைகளை திறம்பட செயல்படுத்த அதிகாரங்களை கொண்டதாக இந்த இரு அமைப்புகளும் இருக்க வேண்டும் என்றும் தமிழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நீர்வளத்துறை செயலர் உபேந்திர பிரசாத் சிங் காவிரி மேலாண்மை வாரியம் பற்றி விவாதிக்கவில்லை என்று கூறினார் மாறாக 4 மாநில அரசுகளின் கருத்துக்கள் கேட்டதாகவும் தீர்ப்புக்கு செயல் வடிவம் கொடுக்கும் குழுவில் எத்தனை பேர் இடம்பெறுவார்கள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் Supreme Court does not use the word Kaveri Management Board. They are just basically saying a scheme. So it could be exactly what tribunal has said. For example, even the numbers, 9, whether it will be a 9-member, whether let's say a chairman would be a chief engineer. Now if it is, we discussed today that suppose if it is for a better implementation, if it is, it has to be not a chief engineer, it would has to be a person senior to him. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் பற்றி விளக்குமாறு வலியுறுத்தியதாக கர்நாடக மாநில தலைமை செயலர் ரத்னபிரபா தெரிவித்தார் கர்நாடக அரசின் கருத்துக்களை 3 நாட்களில் விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ಅದು ನೀರಿಗೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ಗೆ ಒಂದು ಸ್ಕೀಮ್ ಇರಬೇಕಾ ಅಲ್ಲ ಅಂತ ಚರ್ಚೆ ಆಯಿತು ಸೊ ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ಕೀಮ್ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದೀವಿ ಆ ಸ್ಕೀಮ್ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಪ್ರತಿಯೊಂದು ರಾಜಮಟ್ಟದಲ್ಲಿ ನಾವು ಚರ್ಚೆ ಮಾಡಿ ನಮ್ಮ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಮತ್ತು ಬೇರೆ ಅಂದರೆ ವಿರೋಧ ಪಕ್ಷ ನಾಯಕರ ಜೊತೆ ಎಲ್ಲ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯವರು ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಆ ನಂತರ ನಾವು ಕಳಿಸ್ಕೊಡ್ತೀವಿ காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு 3 வாரங்கள் முடிவடைந்த நிலையில் எஞ்சியுள்ள இன்னும் 3 வாரங்களில் அதற்கான பணிகள் முடிவடையுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எட்டு திக்கும் மேலும் பல்வேறு செய்திகளை பார்த்து இருக்கிறோம் குறிப்பாக பாஜக மூத்த தலைவர் அத்வானியை புறக்கணித்த பிரதமர் நரேந்திர மோடி திரிபுரா முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கண்டும் காணாமல் சென்றார் மீண்டும் இமயமலைக்கு செல்கிறார் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி பணிகளில் முழுமையாக ஈடுபடுவதற்கு முன்னதாக ஆன்மீக பயணம் விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் நைட்டின் துரிதச் செய்திகளை பார்க்கலாம் We'll be right back.
தமிழகம் முழுவதும் வரும் 11ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 43,051 சொட்டு மருந்து மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1,000 நடமாடும் குழுக்கள் மூலமாக குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சொட்டு மருந்து வழங்கும் பணியில் 2,00,000 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் 45.6% பெண்கள் உயர்கல்வி பெறுவதாக அமைச்சர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடை அடுத்த சீர்காட்டில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் 13வது பட்டமளிப்பு விழா ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய அமைச்சர், தொழிற்கல்வியை மேம்படுத்தவும் ஆராய்ச்சிகளை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொண்டு வரவும் அரசு போதிய நிதி ஒதுக்கியுள்ளதாக கூறியுள்ளார். தமிழக அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு தாமதம் காட்டி வருவதாக கூறப்படும் தகவல் முற்றிலும் தவறானது என்று சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு மருத்துவமனையில் உயர்தர மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஜைகா திட்டத்தின் மூலமாக 189 கோடி ரூபாயில் 79 வகையான உயர்தர கருவிகள் வாங்க அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 104 என்ற எண்ணிற்கு மருத்துவமனையில் உள்ள குறைகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திராவிட இயக்கத்தின் பிதா மகனான பெரியார் சிலையை உடைப்போம் என்று யார் கூறினாலும் ஒட்டுமொத்த தமிழகமும் பொங்கி எழும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜே தெரிவித்துள்ளார். திருப்பதி மலையில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் பற்றி தரக்குறைவாக யார் பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வு, தந்தை பெரியாரை பொறுத்தளவில் பேசினால் தந்தை பெரியார் வந்து தமிழகத்திலே பகுத்தறிவு வேண்டும், பெண் அடிமை நீக்கப்பட வேண்டும், விதவைகள் மறுமணம் செய்யப்பட வேண்டும் என்று இன்றைக்கல்ல ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பகுத்தறிவை தமிழகத்திலே விதைத்தவர், தமிழகம் இன்றைக்கு திராவிட பாரம்பரியத்தோடு மணப்பதற்கு காரணமாக இருந்தவர். எனவே அவரை யார் பழித்தாலும் சரி தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சேலத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையதாக கூறி 52 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ரவுடிகள் 1-2 பிறந்தநாள் விழா கொண்டாடியதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ரவுடிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து சேலம் பகுதியில் 52 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிச்சிப்பாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிகபட்சமாக 15 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோன்று மாநகரம் முழுவதும் கைது செய்யப்பட்ட 52 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே காவல்துறையினரின் கைது நடவடிக்கைக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் அசோக் கஜபதி ராஜு மற்றும் ஒய்எஸ் சௌத்ரியின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக் கொண்டுள்ளார். ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்காததை கண்டிக்கும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் அமைச்சர்கள் இருவர் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். இவர்களது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அமைச்சர்களின் துறைகளை பிரதமரே கூடுதலாக கவனிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. திரிபுரா முதலமைச்சர் பதவியேற்பு விழாவின் போது பிரதமர் நரேந்திர மோடி அத்வானியை கண்டுகொள்ளாமல் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திரிபுராவில் முதன்முறையாக பிப்லாப் குமார் தேவ் தலைமையிலான பாஜக அமைச்சரவை பதவியேற்றுள்ளது. இதில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி விழா மேடைக்கு சென்றபோது பாஜக தலைவர்கள் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தனர். அப்போது அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானி எழுந்து நின்று வணக்கம் செலுத்திய போது கண்டுகொள்ளாமல் சென்றார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் தயாராகிவிட்டதாக அந்த கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற இந்தியா டுடே நடத்திய நிகழ்ச்சியில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மீது தனது கருத்துக்களை திணிப்பதில்லை என்றார். கட்சி அனுமதித்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராக உள்ளதாகவும் கட்சியில் தனது எல்லை என்ன என்பது தெரியும் என்றும் சோனியாகாந்தி கூறியுள்ளார். காங்கிரஸ் முஸ்லீம் கட்சி என்ற பிரச்சாரத்தை பாஜக மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டிய சோனியாகாந்தி, ஆளுங்கட்சியினர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் மாற்றுக் கருத்துக்கள் வெளியிட அனுமதிப்பதில்லை என்றும் விமர்சனம் செய்தார்.
விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் தொடங்கி விவசாய பேரணி வாசின் பகுதியை வந்தடைந்தது. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய இந்த பேரணி வரும் 12ஆம் தேதி மும்பையை சென்றடைகிறது. அன்றைய தினம் அங்குள்ள சட்டமன்ற அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட உள்ளனர். எம் எஸ் சுவாமிநாதன் ஆணைய பரிந்துரையின்படி விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பேரணியில் சுமார் 30,000 மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். கார்த்தி சிதம்பரத்திற்கு மேலும் 3 நாட்களுக்கு சிபிஐ காவலை நீட்டித்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. INX மீடியா வழக்கில் கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட்டு சிபிஐ காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் கார்த்தி சிதம்பரத்தை விசாரிக்க அனுமதி கோரி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்தது. இதனைத் தொடர்ந்து சிபிஐயின் கோரிக்கை ஏற்று அவருக்கு மேலும் 3 நாட்களுக்கு காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே 3 முறை அவருக்கு காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் கார்த்திக் சிதம்பரத்தை அமலாக்கத்துறை கைது செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. INX மீடியா நிறுவனத்திற்கு விதிமுறைகளை மீறி அந்நிய முதலீடுகளை பெற்றுத்தந்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரத்தை சிபிஐ கைது செய்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வரும் 20ஆம் தேதி வரை கார்த்திக் சிதம்பரத்தை அமலாக்கத்துறை கைது செய்ய இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் சிபிஐ விசாரணை காவலில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தாலும் அவரை கைது செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தினர். அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாண விமான நிலையத்தில் என்ஜின் கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறங்கி விமானம் விழுந்து நொறுங்கியதில் 3 பேர் உயிரிழந்தனர். லொரட்டோ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து Fiber 31 என்ற சிறு விமானம் புறப்பட்டுச் சென்ற சிறிது நேரத்தில் என்ஜினில் கோளாறு ஏற்பட்டது. ஓடுபாதையில் தரையிறங்க முயற்சித்த போது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து வெடித்து தீப்பிடித்தது. அதில் பயணித்தவர்களின் உடல்கள் அடையாளம் காணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து காரணமாக விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியை தாக்கிய பனிப்புயல் காரணமாக 2,600 அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஒரு வாரத்தில் 2வது முறையாக தாக்கிய பனிப்புயலின் காரணமாக நியூஜெர்சி விமான நிலையத்தில் 750 விமானங்களும் நியூயார்க் விமான நிலையத்தில் 1,900 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பென்சில்வேனியா, நியூஜெர்சி, நியூயார்க் உள்ளிட்ட மாகாணங்களில் நிலவும் கடும் பனிப்புயலால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பேருந்து, ரயில் சேவையும் கடுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை சந்திக்கவுள்ளார். அணு ஆயுத பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பை டிரம்ப் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் மே மாதத்திற்குள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நடைபெறும் எனவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதனை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக தென்கொரிய பிரதிநிதிகளை கிம் ஜாங் உன் சந்தித்தது முடிவல்ல என்றும் ஒரு பேச்சுவார்த்தையும் அதன் மூலமாக ஏற்பட போகும் ஒப்பந்தமுமே நிரந்தர தீர்வு என டிரம்ப் தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். சாகும் வரை மக்கள் பணியாற்றவே நடிப்பிற்கு முழக்கு போட்டதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்தியா டுடே சார்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நடிகர் கமல்ஹாசன் தானும் ஸ்ரீதேவியும் பாலச்சந்திரன் பள்ளியில் ஒன்றாக படித்த மாணவர்கள் என்று குறிப்பிட்ட கமல், ஆனால் ஸ்ரீதேவி தன்னை விட வேகமாக பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறிவிட்டதாக தெரிவித்தார். இந்த 100ஆண்டின் தொடக்கத்திலிருந்து அரசியலில் ஈடுபடுவது குறித்து யோசனை செய்து வந்ததாக கூறியவர், தமிழகத்தில் ஆட்சியமைக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என்றும் தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் தனது ஆன்மீக குருக்களை சந்தித்து ஆசி பெறுவதற்காக நாளை காலை இமயமலை செல்ல உள்ளார். பல ஆண்டுகளாக ஓய்வுக்காக இமயமலை சென்று வந்து கொண்டிருந்த ரஜினி கடந்த சில ஆண்டுகளாக பணிகள் காரணமாக இமயமலை செல்லாமல் இருந்தார். இந்நிலையில் புதிய கட்சியை தொடங்குவதற்கு முன்பாக அவர் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறார். சென்னையில் இருந்து நாளை அதிகாலை 4:30 புறப்படும் அவர் விமானம் மூலம் இமயமலை சென்று அங்கு கட்டப்பட்டு வரும் பக்தர்கள் தங்கும் விடுதியின் பணிகளை மேற்பார்வையிட உள்ளார். தொடர்ந்து இமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவுக்கு செல்லும் அவர் அங்கிருந்து தர்மசாலா, உத்தரகாண்டில் உள்ள ரிஷிகேஷ் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக திருச்சி காவல் ஆய்வாளர் தாக்கியதில் பலியான பெண் உடல் அடக்கம், ஹெல்மெட் அணிந்திருந்தால் அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.